ஓம் அகத்தீசாய நமஹ. ஓம் அகத்தீசாய நமஹ. நான் மணச்சலூர் பக்கத்தில் பூணாமலை ராசாம்பாளையம் கிராமத்துலேருந்து ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். 95 ஐயாவோட எனக்கு இந்த மாதிரி இது சாப்பாடெலாம் போடுறாங்கன்னு துறையில் கேள்விப்பட்டு ஐயாட்ட ஆசீர்வாதம் வந்தேன். 95 நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கேன். ஐயா ஆசீர்வாதத்தில் குடும்பம் நல்லாயிருக்கு. மேலும் ஐயாவுக்கு வந்து எனக்கு ஒரு 25 ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து வரன் சரியாக மாப்பிள்ளை வராமல் இருந்துச்சு. ஐயாட்ட வந்து ஐயா மாதிரி பொண்ணு கல்யாணம் ஆகலைங்க ஐயா, ஐயா ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். நடக்கும்போ அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே 3வது நாள் பார்த்தீங்கன்னா 7 ஜாதகம் வந்துச்சு. 7 ஜாதகத்தை பார்த்ததில் ஒரு ஜாதகம் நல்லா இருந்துச்சு. ஐயா பேர்லேயே ஒரு மாப்பிள்ளை கிடச்சாரு. அந்த மாப்பிள்ளையை கொடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ஒரு பேரனும் பேத்தியும் இருக்காங்க. ஐயா ஆசீர்வாதம் நல்லாவே நடக்கு. ஒரு காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து 3 பவும் பூமியில் விளைஞ்சு சாப்பாடு சொல்ல வந்தாங்க. இப்போ வந்து நம்முடைய மகன் ஆசீர்வாதத்தால் இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடுங்கிற ஒரு பஞ்சமே இல்லாமல் போச்சு இந்தியாவில், தமிழ்நாட்டிலேயே. அதனால் ஐயாவோட ஆசீர்வாதம் என்றைக்கும் நினைத்து நிற்கும். இந்த நம்ம கலியுகத்தில் ஐயா நமக்கு கிடைச்சதே பெரிய புண்ணியம். ஐயா வந்து பார்த்திங்கன்னா 95 நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு பார்வற்று தியானமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளிவட்டம் வந்து இப்போ அம்மா ஐயா வந்து ஒளிவட்டத்தோடு இருக்காங்க. ஐயாவோடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நினைத்து நிற்கிறோம். அதனால் ஐயாவுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் மக்கள்லாம் சந்தித்து ஐயாவிட்ட வாங்க. ஐயா வந்து இவ்வளோ பணம் கொடுன்னு யார்ட்டையும் ஒன்றும் கேட்கல. எல்லாத்தையும் யார் வேணாலும் ஐயாவை சந்திக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.